வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வேளாண் பெருமக்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய பொன்விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள். வேளாண் ஆலோசனை நேரம், வேளாண் சந்தை நிலவரம், வேளாண் வானிலை மற்றும் வேளாண் தொழில்நுட்பம். இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் தேசிய உணவு பாதுகாப்பு திட்டத்தின் பணிகள் குறித்து விவரிக்கின்றார் திருப்பூர் மாவட்டம் தேசிய உணவு பாதுகாப்பு திட்டத்தின் திட்ட ஆலோசகர் எம் மாரியப்பன் அவர்கள். இனி தொடர்வது வேளாண் செய்திகள். வணக்கம். வேளாண் செய்திகள் முதலில் வருவது மாத்தி யோசிச்சிங்க. விவசாய காசுக்கடன் திட்டத்தினால் பயனடைந்த திருப்பூர் மாவட்டம் கிழக்கு நிலம்பூர் கிராம வேளாண்மையாளர் எம் சுப்பிரமணியம் அவர்கள் தரும் தகவல்கள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் காவிரி டெல்டா மாவட்டங்களுக்கான வேளாண் அறிவிக்கை. தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் இன்றைய தாவர பகுதியில் தீவன கம்பு. தொடரும் தகவல் நேரத்தில் மட்கு உரமாக்குதல் ஒரு மேலோட்டம். மதுரை மாவட்டம் சொக்கிக்குளம் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். தமிழ்நாடு பட்டுக்கூடு மற்றும் கச்சா பட்டு நூலின் விலை நிலவரம். வேளாண் வானிலையில் மேற்கு மண்டலத்திற்கான வானிலை அறிவிக்கை. உழவர் மற்றும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள் மாத்தி யோசிச்சிங்க. வேளாண்மையாளர்களின் நலனை கருத்தில் கொண்டு மத்திய மாநில அரசுகள் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றன. அந்த வகையில் பயிர்க்கடன் எளிதாக பெறுவதற்காக அறிமுகப்படுத்தப்பட்ட விவசாய காசுக்கடன் திட்டத்தினால் கரும்பு சாகுபடி செய்து பயனடைந்த திருப்பூர் மாவட்டம் கிழக்கு நிலம்பூர் கிராம வேளாண்மையாளர் எம் சுப்பிரமணியம் அவர்களை சந்தித்த போது விவசாயம் இருக்குது. தொடர்ந்து 30 வருஷமாக கரும்பு விவசாயம் செய்து வருகிறேன். தொடர்ந்து நமக்கு மேற்கிலம்பு ஒரு கூட்டுறவு வங்கியில் கரும்பு விவசாயத்துக்காக கடன் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. கரும்பு பயிர் நான் பயிர் செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன். பக்கத்தில் இருக்கிற அமராவதி கூட்டுறவு சர்க்கரை ஆலைக்கு சப்ளை பண்ணிகிட்டு இருக்கிறேன். கரும்பு நடவு செய்வதற்கு நல்ல முறையாக உழவு 7-8 தடவை நல்ல முறையாக உழுகணும். நல்ல உழவை காட்டை சமன்படுத்திட்டு பார் ஓட்டணும். 2.5-3 அடி பார் ஓட்டணும். ஓட்டிட்டு நம்மளுக்கு சொந்த விதையாக இருந்ததுன்னா அப்பப்போ வெட்டி போட்டுக்கலாம், இல்லைன்னா வெளியிலிருந்து விலைக்கு வாங்கி போட்டுக்கலாம். இதுக்கு வந்து அடியுரமாக ஏக்கராவுக்கு 2 மூட்டை டிஏபி போடுறோம். அப்புறமேட்டு வாரத்துக்கு ஒரு முறை நீர் பாய்ச்சிறோம். அப்புறம் வந்து களைக்கொல்லி மருந்து அடிக்கிறோம். அதனால் களை வெட்டுற வேலை மிச்சமாகுது. மீண்டும் ஏதாவது களை வந்ததுன்னா ஓ அக்கப்போ பெண்களை ஆளை வச்சு களை வெட்டிக்கிறோம். அப்புறம் ஒரு 25-30 நாள் மேலுரம் கொடுக்குறோம், யூரியா மேலுரம் கொடுக்குறோம். அப்புறம் மறுபடியும் ஒரு 75-80 நாளில் காம்ப்ளெக்ஸு பொட்டாசு இதெல்லாம் கொடுத்து மண் அணைக்கிறேன். மண் அணைச்சி நீர் பாய்ச்சிட்டு வரோம். தொடர்ந்து வாரத்துக்கு ஒரு முறை நீர் பாய்ச்சிட்டு வரேன். அதனால் கரும்பு நல்லா செழித்து வளருது. வளர்னால எங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்குது. அதனால் நாங்கள் தொடர்ந்து 30 வருஷமாக கரும்பு விவசாயம் செஞ்சுட்டு வர்றோம். மேற்கிலம்பூர் தொடக்க வேளாண்மை கூட்டுற வண்டியில் கடன் கொடுக்குறாங்க. அதுக்கு வந்து வட்டி கிடையாது. அதனால் அந்த அதிகாரிகளை போய் அணுகிற போது அவங்க வந்து கம்ப்யூட்டர் சிட்டாக கேட்குறாங்க. அது ஒன்று தான் கேட்குறாங்க. கம்ப்யூட்டர் சிட்டாக கொடுத்துட்டோம்னா நான் மாமாவெலாம் வருஷமாக வட்டி இல்லாமல் கடன் வாங்கிக்கிட்டே இருக்கிறேன். அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. நம்ம மில்லு கரும்பை வந்து மில்லுக்கு சப்ளை பண்ணுறோம். அவங்க வந்து அந்த பணத்தை சொசைட்டிக்கு அனுப்புகிறாங்க. அவங்க கடனுக்கு வர வச்சுட்டு மிச்ச பணத்தை நம்ம அக்கௌண்ட்டில் வச்சுக்கிறாங்க. அது நம்ம தேவையான போது செலவு இருக்கிற போது அப்பப்போ போய் எடுத்துக்கிறாங்க. இதில் வந்து எந்த சிரமமும் கிடையாது.
எங்களுக்கு நன்மை, அவங்களுக்கு கொடுத்த கடை குறிப்பிட்ட காலத்தில் அவங்களுக்கும் சென்றடைஞ்சிருது, நம்மளுக்கு ஒரு வருஷம் கழித்து வருமானம் நம்மளுக்கு வந்து சேர்ந்துக்குது. இதனால் நாங்கள் நல்லா பயனடைகிறோம். இந்த கரும்பு விவசாயம் செய்யறனா என்னுடைய பையனை வந்து படிக்க வச்சுருக்கிறேன். அவன் நல்ல முறையால் படித்து பிஇ படித்து இன்ஜினியரிங் வேலையில் சுகர் மில்லில் இன்ஜினியராக இருக்கிற அப்படிங்க. என்னை போல் மற்ற மாவட்டங்களில் இருக்கிற விவசாயிகள் தொடக்க வேளாண்மை கூட்டுறவுகளை அணுகி அதிகாரிகளுக்கு சொல்கிற மாதிரி கம்ப்யூட்டர் செட்டாக கொடுத்து என்னை மாதிரி பலன்படைய சொல்லி எல்லா விவசாயிகளுக்கும் நான் சொல்லிக்கிறேன். இந்த வந்து வட்டியில்லா கடன் கொடுத்ததுக்கு தமிழ்நாடு அரசுக்குமே தொடக்க வேளாண்மை கூட்டுறவு அதிகாரி அவர்களுக்கு என் மூலமாக மொத்தமாக விவசாயிகள் மூலம் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மேலும் விவரங்கள் பெற வேளாண்மையாளர் எம் சுப்பிரமணியம் அவர்களை 0978860078 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளவும். இனி தொடர்வது வேளாண் ஆலோசனை நேரம். இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் காவிரி டெல்டா மாவட்டங்களுக்கான வேளாண் அறிவிக்கை. தஞ்சாவூர், திருவாரூர், திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், கரூர் மற்றும் நாகப்பட்டினம் ஆகிய மாவட்ட வேளாண்மையாளர்களுக்கு முக்கிய பயிர்கள் நெல், உளுந்து, கரும்பு மற்றும் பருத்தி. குறுவை பருவ நெற்பயிரானது தூர்பிடிக்கும் பருவத்தில் உள்ளதால் ஏக்கருக்கு 35 கிலோ யூரியா மற்றும் 10 கிலோ பொட்டாஷ் ஆகியவற்றை அளிக்கவும். நெல் ரகங்கள் CR 1009 மற்றும் ஆடுதுறை 50 ஆகியவை காவிரி டெல்டா மண்டலத்தில் சம்பா பருவத்திற்கேற்ற நெல் ரகங்களாகும். தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் இன்றைய தாவர பகுதியில் தீவன கம்பு. தீவன பயிர்களில் தீவன கம்பு அதிக மகசூல் தருவதாகவும் குறுகிய காலத்தில் அறுவடைக்கு தயாராகவும் உள்ளது. இதன் சாகுபடி குறிப்புகளை பற்றி காண்போம். பயிரிட ஏற்ற பருவம். பருவ காலங்களில் மானாவாரியிலும் ஆண்டு முழுவதும் இரவை பயிராகவும் பயிரிடலாம். பயிரிட ஏற்ற மண். எல்லா வகை மண்ணிலும் வளரக்கூடியது. பயிரிட ஏற்ற ரகங்கள் CO8. மகசூல் எக்டேருக்கு 30 டன்கள் வரை மகசூல் கிடைக்கும். மேலும் விவரங்கள் பெற agritech.tnau.ac.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இனி தொடர்வது தகவல் நேரம். இன்றைய தகவல் நேரத்தில் மட்கு உரமாக்குதல் ஒரு மேலோட்டம். இயற்கை முறையில் அங்ககப் பொருள்களை நுண்ணுயிர்களால் கட்டுப்படுத்தப்பட்ட நிலைகளில் மட்கு செய்து பெறப்படுவதே மட்கு உரமாகும். அங்ககப் பொருள்களான பயிர் குப்பைகள், விலங்குகளின் கழிவுகள், தொழிற்சாலை கழிவுகள் ஆகியன மட்கு செய்த பின் மண்ணில் உரமிடுவதற்கு ஏற்ற தகுதியை பெறுகிறது. மக்கு உரம் என்பது அங்ககப் பொருள்களின் வளமான ஆதாரமாகும். மேலும் மண் அங்ககப் பொருள் மண் வளத்தை நிலைநிறுத்துவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. இவை தாவர ஊட்டச்சத்துக்கு ஆதாரமாக இருப்பது மட்டுமல்லாமல் மண்ணின் இயற்பியல், வேதியியல், உயிரியல் ஆகிய பண்புகளை மேம்படுத்துகிறது. இந்த மேம்பாடுகளின் விளைவாக மண் வறட்சி, நோய், நச்சுத்தன்மைக்கு அதிக எதிர்ப்பாக மாறுகிறது. ஊட்டச்சத்துக்களை பயிர்கள் எடுத்துக்கொள்வதற்கு உதவுகிறது. அதிக நுண்ணுயிர் செயல்களால் நுண்ணூட்ட சுழற்சியை கொண்டிருக்கிறது. இந்த நன்மைகளால் பயிரிடுவதில் உள்ள சிரமங்கள் குறைகின்றன. மேலும் மக்கு எரு உரத்தால் செயற்கை உரங்களின் பயன்பாடு குறைக்கப்படுவதோடு அதிக மகசூலும் கிடைக்கிறது. விளம்பர இடைவேளைக்கு பிறகு வேளாண் செய்திகள் தொடரும். சரிங்க சரிங்க, இவ்ளோ நேரம் சிரிச்சு சிரிச்சு யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? விவசாயிகள் கால் சென்டர் நிபுணர்கிட்ட பயிர்கள் பத்தின யோசனை கேட்டுட்டு இருந்தேன். காலையில சரி, மதியானம் கூடவா? விவசாயிகள் கால் சென்டர் காலையில 6 மணில இருந்து ராத்திரி 10 மணி வரை திறந்திருக்கும். ஞாயிற்றுக்கிழமை கூடவா? ஆமா, வருஷத்துல 365 நாளும் திறந்திருக்கும். விவசாயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தங்கள் மொழியில் உடனே தீர்வு பெற இந்தியாவில் எங்கிருந்தும் எந்த போன் மூலமும் தேசிய ஹெல்ப்லைன் நம்பர் 1800 1801 தொடர்பு கொள்ளவும். இனி வருவது வேளாண் சந்தை. '2016-17 கரீஃப் பருவ பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை உயர்த்தப்பட்டுள்ளது. நாட்டின் பயறு வகை மற்றும் எண்ணெய் வித்துக்கள் உற்பத்தியை ஊக்குவிக்க அவைகளுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலையுடன் கூடுதலாக அரசாங்கம் ஊக்கத்தொகையும் அறிவித்துள்ளது. நெல் பொது ரகம் குறைந்தபட்ச ஆதரவு விலை 2015-16 பருவத்தில் குவிண்டாலிற்கு 1410 ரூபாயாகவும், குறைந்தபட்ச ஆதரவு விலை பரிந்துரை 2016-17 பருவத்தில் குவிண்டாலிற்கு 1470 ரூபாயாகவும், நெல் முதல் தரம் குறைந்தபட்ச ஆதரவு விலை 2015-16 பருவத்தில் குவிண்டாலிற்கு 1450 ரூபாயாகவும்,
குறைந்தபட்ச ஆதரவு விலை பரிந்துரை 2016-17 பருவத்தில் குவிண்டாலிற்கு 1510 ரூபாய்க்கும், சோளம் ஒட்டு ரகம் குறைந்தபட்ச ஆதரவு விலை 2015-16 பருவத்தில் குவிண்டாலிற்கு 1570 ரூபாயாகவும், குறைந்தபட்ச ஆதரவு விலை பரிந்துரை 2016-17 பருவத்தில் குவிண்டாலிற்கு 1625 ரூபாய்க்கும், சோளம் நாட்டு ரகம் குறைந்தபட்ச ஆதரவு விலை 2015-16 பருவத்தில் குவிண்டாலிற்கு 1590 ரூபாயாகவும், குறைந்தபட்ச ஆதரவு விலை பரிந்துரை 2016-17 பருவத்தில் குவிண்டாலிற்கு 1650 ரூபாய்க்கும், கம்பு குறைந்தபட்ச ஆதரவு விலை 2015-16 பருவத்தில் குவிண்டாலிற்கு 1275 ரூபாயாகவும், குறைந்தபட்ச ஆதரவு விலை பரிந்துரை 2016-17 பருவத்தில் குவிண்டாலிற்கு 1330 ரூபாய்க்கும், மக்காச்சோளம் குறைந்தபட்ச ஆதரவு விலை 2015-16 பருவத்தில் குவிண்டாலிற்கு 1325 ரூபாயாகவும், குறைந்தபட்ச ஆதரவு விலை பரிந்துரை 2016-17 பருவத்தில் குவிண்டாலிற்கு 1365 ரூபாய்க்கும், கேழ்வரகு குறைந்தபட்ச ஆதரவு விலை 2015-16 பருவத்தில் குவிண்டாலிற்கு 1650 ரூபாயாகவும், குறைந்தபட்ச ஆதரவு விலை பரிந்துரை 2016-17 பருவத்தில் குவிண்டாலிற்கு 1725 ரூபாய்க்கும், துவரை குறைந்தபட்ச ஆதரவு விலை 2015-16 பருவத்தில் குவிண்டாலிற்கு 4625 ரூபாயாகவும், இது 200 ரூபாய் ஊக்கத்தொகையை உள்ளடக்கியது. குறைந்தபட்ச ஆதரவு விலை பரிந்துரை 2016-17 பருவத்தில் குவிண்டாலிற்கு 5050 ரூபாய்க்கும், இது ரூபாய் 425 ஊக்கத்தொகையை உள்ளடக்கியது. பாசிப்பயிறு குறைந்தபட்ச ஆதரவு விலை 2015-16 பருவத்தில் குவிண்டாலிற்கு 4850 ரூபாயாகவும், இது 200 ரூபாய் ஊக்கத்தொகையை உள்ளடக்கியது. குறைந்தபட்ச ஆதரவு விலை பரிந்துரை 2016-17 பருவத்தில் குவிண்டாலிற்கு 5225 ரூபாய்க்கும், இது 425 ரூபாய் ஊக்கத்தொகையை உள்ளடக்கியது. உளுந்து குறைந்தபட்ச ஆதரவு விலை 2015-16 பருவத்தில் குவிண்டாலிற்கு 4625 ரூபாயாகவும், இது 200 ரூபாய் ஊக்கத்தொகையை உள்ளடக்கியது. குறைந்தபட்ச ஆதரவு விலை பரிந்துரை 2016-17 பருவத்தில் குவிண்டாலிற்கு 5000 ரூபாய்க்கும், இது ரூபாய் 425 ஊக்கத்தொகையை உள்ளடக்கியது. நிலக்கடலை தொக்கு நீக்காதது குறைந்தபட்ச ஆதரவு விலை 2015-16 பருவத்தில் குவிண்டாலிற்கு 4030 ரூபாயாகவும், குறைந்தபட்ச ஆதரவு விலை பரிந்துரை 2016-17 பருவத்தில் 4220 ரூபாய்க்கும், இது 100 ரூபாய் ஊக்கத்தொகையை உள்ளடக்கியது. சோயா மொச்சை மஞ்சள் குறைந்தபட்ச ஆதரவு விலை 2015-16 பருவத்தில் குவிண்டாலிற்கு 2600 ரூபாயாகவும், குறைந்தபட்ச ஆதரவு விலை பரிந்துரை 2016-17 பருவத்தில் குவிண்டாலிற்கு 2775 ரூபாய்க்கும், இது 100 ரூபாய் ஊக்கத்தொகையை உள்ளடக்கியது. சூரியகாந்தி விதை குறைந்தபட்ச ஆதரவு விலை 2015-16 பருவத்தில் குவிண்டாலிற்கு 3800 ரூபாயாகவும், குறைந்தபட்ச ஆதரவு விலை பரிந்துரை 2016-17 பருவத்தில் குவிண்டாலிற்கு 3950 ரூபாய்க்கும், இது 100 ரூபாய் ஊக்கத்தொகையை உள்ளடக்கியது. நைஜர் விதை குறைந்தபட்ச ஆதரவு விலை 2015-16 பருவத்தில் 3650 ரூபாயாகவும், குறைந்தபட்ச ஆதரவு விலை பரிந்துரை 2016-17 பருவத்தில் குவிண்டாலிற்கு 3825 ரூபாய்க்கும், இது 100 ரூபாய் ஊக்கத்தொகையை உள்ளடக்கியது. எள் குறைந்தபட்ச ஆதரவு விலை 2015-16 பருவத்தில் குவிண்டாலிற்கு 4700 ரூபாயாகவும், குறைந்தபட்ச ஆதரவு விலை பரிந்துரை 2016-17 பருவத்தில் குவிண்டாலிற்கு 5000 ரூபாய்க்கும், இது 200 ரூபாய் ஊக்கத்தொகையை உள்ளடக்கியது. பருத்தி நடுத்தர இழை குறைந்தபட்ச ஆதரவு விலை 2015-16 பருவத்தில் குவிண்டாலிற்கு 3800 ரூபாயாகவும், குறைந்தபட்ச ஆதரவு விலை பரிந்துரை 2016-17 பருவத்தில் குவிண்டாலிற்கு 3860 ரூபாய்க்கும், பருத்தி நீழிழை குறைந்தபட்ச ஆதரவு விலை 2015-16 பருவத்தில் குவிண்டாலிற்கு 4100 ரூபாயாகவும், குறைந்தபட்ச ஆதரவு விலை பரிந்துரை 2016-17 பருவத்தில் குவிண்டாலிற்கு 4160 ரூபாய்க்கும் உள்ளது. இவ்விலை அறிவிப்பு 1/10/2016 முதல் நடைமுறைப்படுத்தப்படும். இன்றைய வேளாண் சந்தையில் மதுரை சொக்கிக்குளம் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கத்தரிக்காய் 1 கிலோ 18 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 8 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 36 ரூபாய்க்கும், புடலங்காய் 1 கிலோ 12 ரூபாய்க்கும், சுரைக்காய் 1 கிலோ 8 ரூபாய்க்கும்,
பாகற்காய் 1 கிலோ 28 ரூபாய்க்கும், பீர்க்கங்காய் 1 கிலோ 24 ரூபாய்க்கும், மாங்காய் 1 கிலோ 48 ரூபாய்க்கும், முருங்கைக்காய் காய் 1 3 ரூபாய்க்கும், கொத்தவரை 1 கிலோ 18 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 14 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 12 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 36 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 10 ரூபாய்க்கும், இஞ்சி 1 கிலோ 58 ரூபாய்க்கும், பரங்கிக்காய் 1 கிலோ 18 ரூபாய்க்கும், பூசணிக்காய் 1 கிலோ 14 ரூபாய்க்கும், வாழைக்காய் காய் 1 3 ரூபாய்க்கும், தேங்காய் காய் 1 10 ரூபாய்க்கும், முள்ளங்கி 1 கிலோ 12 ரூபாய்க்கும், கருணைக்கிழங்கு 1 கிலோ 38 ரூபாய்க்கும், சேனைக்கிழங்கு 1 கிலோ 40 ரூபாய்க்கும், மரவள்ளிக்கிழங்கு 1 கிலோ 20 ரூபாய்க்கும், உருளைக்கிழங்கு 1 கிலோ 24 ரூபாய்க்கும், பீன்ஸ் 1 கிலோ 30 ரூபாய்க்கும், கேரட் 1 கிலோ 30 ரூபாய்க்கும், பீட்ரூட் 1 கிலோ 18 ரூபாய்க்கும், முட்டைக்கோஸ் 1 கிலோ 14 ரூபாய்க்கும், சவுச்சவ் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், கீரைகள் 1 கிலோ 16 ரூபாய்க்கும், கருவேப்பிலை 1 கிலோ 18 ரூபாய்க்கும், கொத்தமல்லி 1 கிலோ 30 ரூபாய்க்கும், புதினா 1 கிலோ 34 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம்: கத்தரி ரோஸ் 20 பூக்கள் கொண்ட பாக்கெட் விலை 20 ரூபாய்க்கும், மல்லிகை 1 கிலோ 200 ரூபாய்க்கும், முல்லை 1 கிலோ 200 ரூபாய்க்கும், கனகாம்பரம் 1 கிலோ 200 ரூபாய்க்கும், செந்துமல்லி 1 கிலோ 30 ரூபாய்க்கும், வாடாமல்லி 1 கிலோ 15 ரூபாய்க்கும், பட்டன் ரோஸ் 1 கிலோ 80 ரூபாய்க்கும், துளசி 1 கிலோ 10 ரூபாய்க்கும், சம்பங்கி 1 கிலோ 40 ரூபாய்க்கும், அரளி 1 கிலோ 100 ரூபாய்க்கும், கோழிக்கொண்டை 1 கிலோ 20 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. தமிழ்நாடு பட்டுக்கூடு விற்பனையில் முன்னணி நகரங்களில் விலை நிலவரம்: மஞ்சள் பட்டுக்கூடு தருமபுரியில் அதிகபட்சமாக 1 கிலோவிற்கு 290 ரூபாய்க்கும், குறைந்தபட்சமாக 270 ரூபாய்க்கும், சராசரியாக 282 ரூபாய்க்கும், வெண்பட்டுக்கூடு அதிகபட்சமாக 1 கிலோவிற்கு 441 ரூபாய்க்கும், குறைந்தபட்சமாக 190 ரூபாய்க்கும், சராசரியாக 407 ரூபாய்க்கும், சேலத்தில் வெண்பட்டுக்கூடு அதிகபட்சமாக 1 கிலோவிற்கு 374 ரூபாய்க்கும், குறைந்தபட்சமாக 261 ரூபாய்க்கும், சராசரியாக 313 ரூபாய்க்கும், கோயம்புத்தூரில் வெண்பட்டுக்கூடு அதிகபட்சமாக 1 கிலோவிற்கு 386 ரூபாய்க்கும், குறைந்தபட்சமாக 375 ரூபாய்க்கும், சராசரியாக 363 ரூபாய்க்கும், மஞ்சள் பட்டுக்கூடு ஓசூரில் அதிகபட்சம் குறைந்தபட்சம் மற்றும் சராசரியாக 340 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. காஞ்சிபுரம் அண்ணா பட்டு பரிமாற்றகத்தில் பேசின் கச்சா பட்டு 1 கிலோவிற்கு அதிகபட்சமாக 2830 ரூபாய்க்கும், குறைந்தபட்சமாக 2650 ரூபாய்க்கும், சராசரியாக 2741 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இனி வருவது வேளாண் வானிலை. இன்றைய வேளாண் வானிலையில் மேற்கு மண்டல மாவட்டங்களான கோவை, ஈரோடு, திருப்பூர் ஆகிய மாவட்டங்களில் காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக 33.7 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்தபட்சமாக 23.7 டிகிரி செல்சியஸ் ஆகவும், காற்றின் ஒப்பு ஈரப்பதம் 61%, காற்றின் வேகம் மணிக்கு 7.4 கிலோமீட்டர் ஆகவும், மண்ணின் ஈரப்பதம் 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 16.4%, மண்ணின் வெப்பநிலை 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 34.3 டிகிரி செல்சியஸ் ஆகவும், மழையளவு 0 மில்லிமீட்டர் ஆகவும், சூரிய கதிர்வீச்சு 490.1 கலோரி/சென்டிமீட்டர்2 ஆகவும், வளிமண்டல அழுத்தம் 965.1 ஹெக்டா பாஸ்கல் அளவாகவும், இலையின் ஈரப்பதம் மணிக்கு 2.4 ஆகவும் இருந்தது. வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு: தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு: தமிழகம் மற்றும் புதுச்சேரி கடலோர பகுதிகளில் மேற்கிலிருந்து வடமேற்கு திசைக்கு மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். இத்துடன் இன்றைய வேளாண் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். குழம்புல மசாலா அதிகமா இருக்கு, எத்தனை முறை சொல்லியிருக்கேன், எவ்வளவு தேவையோ அதை மட்டும் போடுன்னு. அட, நான் எப்பவோ ஒரு முறை இப்படி பண்றேன், ஆனா நீங்க வயல்ல எப்பவுமே கண்ட கண்ட கிருமி நாசினியே போடுறீங்க. அப்பா, அது மருமக சொல்றது சரிதான். பாரு, வயல்ல எத்தனை தேவையோ அத்தனை மருந்து தான் போடணும். நினைவுல வையுங்க, கிருமி நாசினி விஷத்தன்மை கொண்டது, டப்பாவில எழுதப்பட்டிருக்கும் அளவுல தான் மருந்த போடணும். முதலில் பெரோமோன் ட்ராப், லைட் ட்ராப் உதவும் கிருமிகள், உயிரி கிருமி நாசினி ஆகியவற்றை பயன்படுத்த வேண்டும். அவசியம் ஏற்பட்டால் மட்டுமே ரசாயன கிருமி நாசினியை பயன்படுத்த வேண்டும். தெளிப்பை காலை, மாலை, கையுறை, மாஸ்க் மற்றும் உடலை முழுவதும் மூடும் உடை அணிந்து செய்யுங்கள். காற்றின் திசையில் தெளிக்கும் போது பின்னால் செல்லவும். மருந்தின் டப்பா தெளிக்கும் கருவியை பாதுகாப்பான இடத்தில் வையுங்கள். இப்ப கொஞ்சம் புரிஞ்சுதா? புரிஞ்சுகிட்டேன் ராணி, இனிமே தப்பு பண்ண மாட்டேன்.
மருமக உனக்கு தண்ணி காட்டிட்டா இல்ல. அரிசி, பயிர் வகைகள், சிறு தானியங்கள் மற்றும் வணிக பயிர்களின் சாகுபடி பரப்பளவையும் உற்பத்தி திறனை அதிகரிக்கவும் மண்வளத்தை பாதுகாக்கவும் மத்திய அரசின் முழு நிதி உதவியுடன் செயல்படுத்தப்பட்டதே தேசிய உணவு பாதுகாப்பு திட்டமாகும். தேசிய உணவு பாதுகாப்பு திட்டத்தின் பணிகள் குறித்து மேலும் விரிவாக விவரிக்கின்றார் திருப்பூர் மாவட்டம் தேசிய உணவு பாதுகாப்பு திட்டத்தின் திட்ட ஆலோசகர் எம் மாரியப்பன் அவர்கள். தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம் பயிர் வகை மற்றும் தானியங்கள் 2007 வந்து துவங்கப்பட்டது. இந்த திட்டத்தின் மெயின் முக்கிய குறிக்கோள் வந்து பயிர் உற்பத்தியை பெருக்குதல், பண்ணை லெவலில் வந்து விவசாயிகள் வருமானத்தை பெருக்குதல், மண் வளம் பேணுதல் மற்றும் உற்பத்தி திறனை பெருக்குதல். இந்த திட்டத்தின் கீழே வந்து 14-15 ஒரு கோடியே 115 லட்சம், 15-16 வந்து 1,54,00,000 திட்ட செலவினத்தில் வந்து செலவினம் மேற்கொண்டிருக்காங்க. நடப்பு 2016-17 வந்து 1,55,54 லட்சம் நிதியொதுக்கீடு பெறப்பட்டிருக்குது. இதனுடைய முக்கிய நோக்கம் வந்து தொழில்நுட்பங்களை பரவலாக்கும் பொருட்டு வந்து பின்வரும் இனங்களில் வந்து அரசு வந்து மானியம் வழங்குது. அதில் ஒன்று முதலாவது பார்த்துட்டிங்கன்னா வந்து சான்று வெற்ற விதைகள் விநியோகம். இதில் 1 கிலோ விதைக்கு வந்து 25 ரூபாய் மானியம் வழங்குறோம். இந்த சான்று வெற்ற விதை விநியோகம் செய்யறதுனால நமக்கு தேவையான பயிர் எண்ணிக்கை 1 ஏக்கருக்கு தேவையான 132,000 பயிர் எண்ணிக்கை வந்து பராமரிக்கப்படுகிறது. இரண்டாவதாக பார்த்திங்கன்னா தொகுப்பு செயல் விளக்கம். இதில் விதை 1 ஹெக்டாருக்கு 20 கிலோ விதை, நுண்ணோட்ட சத்து 5 கிலோ, பயோ ஃபர்டிலைசர் 20 எண்கள் அல்லது வந்து திரவ உயிரம் 1 லிட்டர், டிஏபி 25 கிலோ, களைக்கொல்லி வந்து 1/2 லிட்டர். இதெல்லாம் கொடுக்குறது வந்து இந்த தொழில்நுட்பங்கள்லாம் பயன்படுத்தி 4,000 ரூபா மானியம் வழங்குகிறோம். இதனால் வந்து பயிரினுடைய உற்பத்தி திறனை பெருகிற செய்கிறோம். அதுக்கடுத்த மூன்றாவதாக பயிர் சாகுபடி சார்ந்த செயல் விளக்கம். இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மக்காச்சோளம் சாகுபடி செய்யணும். மக்காச்சோளம் சாகுபடி செய்கிறதுக்கு விதை, சீட்டில் மூலம் விதைப்பு செய்தல், நுண்ணோட்ட சத்து, உயிர் உரங்கள், திரவ உயிர் உரங்கள் போன்றவைகளை விநியோகம் செய்கிறோம். அதை மக்காச்சோளம் பயிர் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் வந்து பயிர் வகை பயிர் சாகுபடி பண்ணணும். இதுலேயும் வந்து விதை, உயிர் உரம், திரவ உயிர் உரம், நுண்ணோட்ட சத்து, டிஏபி, களைக்கொல்லி இதெல்லாம் மானியம் கொடுக்குறாங்க. மொத்தமாக 8,000 ரூபாய் 1 ஹெக்டருக்கு மானியம் கொடுக்குறாங்க. இந்த செயல் விளக்கு தேர்தல் எல்லாமே வந்து நம்ம தொழில்நுட்பத்தை வந்து பரவலாக்கணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தில் வந்து நம்ம வந்து கொடுத்துட்ருக்குறோம். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா வந்து விசைத்தெளிப்பான் விநியோகம். விசைத்தெளிப்பான் விநியோகம் பார்த்தா 50% மானியம் அல்லது வந்து 1 எண்ணுக்கு வந்து 3,000 ரூபாய் மானியம் கொடுக்குறாங்க. இதுவுமே வந்து வந்து ரிசோர்ஸ் கன்சர்வேஷன் டெக்னாலஜி. ஒரு மனிதன் வந்து அதிகமாக அடிக்கும்போது வந்து அவனுடைய எனர்ஜியை வந்து சேவ் பண்ணுறதுக்காக வேண்டி பவர் ஸ்பேயர் வந்து பேட்டரி ஆப்ரேட்டர் இரண்டு வந்து மானியத்தை கொடுத்துருக்காங்க. அடுத்தபடியாக ரொட்டவேட்டர் மானியம் வழங்குறாங்க. ரொட்டவேட்டர் வந்து முழு விலையில் வந்து 50% மானியம் அல்லது வந்து 1 ரொட்டவேட்டருக்கு 35,000 வந்து ஒரு மானியம் வழங்குறாங்க. இது வந்து ஒரு ரிசோர்ஸ் கன்சர்வேஷன் டெக்னாலஜி ஆகும். 1 ஏக்கர் வந்து 1 மணி நேரத்தில் வந்து 1 ரொட்டவேட்டர் உழவு செய்யணும் வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து வந்து கால்நடை பயன்படுத்தும் போது 4 முறை உழவு செய்யணும். இதுலேயும் வந்து நமக்கு வந்து அந்த எனர்ஜி வந்து மக்களுடைய வந்து மனித சக்தி வந்து சேமிப்புப்படுகிறது. அதுக்கு அடுத்தபடியாக 20 ஹார்ஸ் பவர் அண்டு 20 ஹார்ஸ் பவருக்கு அதிகமான அளவில் வந்து டிராக்டர், மினி டிராக்டர் வழங்கிட்டுருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா சிறு விவசாயி, குறு விவசாயி, ஆதிராவிட விவசாயி, பெண் விவசாயி இவங்களுக்கெல்லாம் வந்து 1,25,000 மானியம் வழங்குறாங்க. இதர விவசாயிகளும் 1,00,000 ரூபாய் மானியம் வழங்கிட்டுருக்காங்க. இது வந்து பயிர் வகையை பொறுத்தளவுக்கு இந்த திட்டங்கள் செயல்படுத்துகிறாங்க. இதனுடைய முக்கியமான நோக்கமே வந்து பயிரினுடைய உற்பத்தி திறனை பெருக்கணும். அதன் மூலம் நமக்கு வந்து பயிர் உற்பத்தி பெருகுங்கிறதுக்காக தான். இரண்டாவதாக வந்து தானிய வகைகள் இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து சான்று வெற்ற விதைகள் வழங்குகிறோம். அதில் ஒன்று வந்து ஹை உயர் விளைச்சல் ரகம் வந்து 1 கிலோவுக்கு 15 ரூபா மானியம் வழங்குகிறோம். வீரிய ஒட்டுறவங்களுக்கு 1 கிலோவுக்கு 50 ரூபா மானியம் வழங்குகிறோம். இந்த இரண்டுமே வந்து நமக்கு தேவையான பயிர் எண்ணிக்கை பராமரித்து மகசூல் பெறுகிறதுக்காக இந்த இந்த உத்தி பயன்படுத்திட்டு இருக்கிறோம். அடுத்தபடியாக தொகுப்பு செயல் விளக்கம். இதில் பார்த்திங்கன்னா விதை, உயிர் உரம்,
திரவ உயிரம், நுண்ணோட்டச்சத்து போடும்போது பார்த்திங்கன்னா வந்துங்க அந்த மணியினோட எடை அதிகமாகி அதனால் நமக்கு வந்து உற்பத்தி திறன் அதிகமாகிறது. அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து சோளம், மக்காச்சோளம் ஆகிய திடல் வந்து இந்த தானிய திட்டங்கள் வழங்கிட்டு இருக்கிறோம். இறுதியாக வந்து திருப்பூர் மாவட்டத்தில் வந்து உணவு தானிய உற்பத்தியை வந்து 13-ஆம் 5-ஆண்டு திட்டத்தில் வந்து நம்ம வந்து அதிக அளவில் செய்யணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தினால் வந்து இந்த பயிர் மற்றும் தானிய உற்பத்தி செஞ்சிட்ருக்கிறோம். இந்த தேசிய உணவு பாதுகாப்பு வந்து அரிசி, கோதுமை, பயிர் வகை, தானியம், வணிகப் பயிர்களாக 5 பயிர்களுக்கு வந்து செஞ்சுட்ருக்காங்க. இதனை எல்லோரும் பயன்படுத்திக்கணும். அது மட்டும் இல்லாமல் இதுபோன்று மற்ற மாவட்டங்களில் இந்த திட்டங்களை செயல்படுத்திட்டுருக்காங்க. அங்கேயும் வந்து நீங்கள் வந்து ஒவ்வொரு வட்டாரத்தில் உள்ள வட்டார வேளாண் உதவி இயக்குநர்கள், வேளாண்மை அலுவலர்கள், வேளாண்மை துணை அலுவலர்கள், வேளாண் உதவியாளர்கள் அணுகி நம்ம வந்து உணவு உற்பத்தியை வந்து தெருக்கி நம்ம மாநிலத்தை வந்து தண்ணீரை பெற்ற மாநிலமாக ஆட்டுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மேலும் விவரங்கள் பெற திட்ட ஆலோசகர் எம் மாரியப்பன் அவர்களை 0994-86-70-88-69 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளவும். வேம்பு கலந்த யூரியா சிறந்த உற்பத்திக்காக வேம்பு கலந்த யூரியா நம் நாட்டிலேயே 70 லட்சம் டன்னாக அதிகரிக்க 6 ஆலைகள் சீரமைக்கப்படுகின்றன. FCIL-இன் கோரக்பூர், சித்ரி, தல்சர் மற்றும் ராமகுண்டம் ஆலைகள், HFCL-இன் பரௌனி மற்றும் BVFCL-இன் நாமருல்போர்ட் ஆகியன. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இப்பொழுது நம் நாட்டிலேயே வேம்பு கலந்த யூரியா உற்பத்தி செய்யப்படும். இதனால் விவசாயிகளுக்கு நன்மையே விளையும். 10% வரை தானிய உற்பத்தி அதிகரிக்கும். மண்ணில் 10-15% நைட்ரஜன் திறன் அதிகரிக்கும். சிறந்த உற்பத்திக்கு வேம்பு கலந்த யூரியா. November 8, 2016 வியாழக்கிழமை அன்று பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் யோசிச்சேங்க. தேசிய நுண்ணீர் பாசன திட்டத்தில் மிளகாய் சாகுபடி செய்து வரும் திருப்பூர் மாவட்டம் பெருந்தொழுவு கிராம வேளாண்மையாளர் ஆர். காளிதாஸ் அவர்கள் தரும் தகவல்கள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வழங்கும் வேளாண் மண்டலங்களுக்கான வேளாண் அறிவுரை. தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் இன்றைய தாவர பகுதியில் ஏலக்காய். வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் மடிவீக்க நோயும் மற்றும் அதன் பராமரிப்பு முறைகளும் குறித்து தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய கால்நடை நுண்ணுயிரியல் துறை உதவி பேராசிரியர் டாக்டர் ஆர். மாணிக்கம் அவர்கள் தரும் விளக்கம் ஆகியன இடம்பெறும். இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் இடம்பெற்ற அனைத்து பகுதிகளும் உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் என நம்புகிறோம். பொன் விளையும் பூமி நிகழ்ச்சிகளை நீங்கள் இணையதளத்தின் வழியாகவும் பார்க்கலாம். எங்களின் இணையதள முகவரி www.youtube.com/user/agriculturechennai மற்றும் www.ddpodigai.org.in. ட்விட்டர் மற்றும் ஃபேஸ்புக் ஆகிய சமூக வலைத்தளங்களில் அக்ரி டிடி சென்னை என்ற முகவரியில் பார்த்து பயன்பெறலாம். உங்கள் கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகள் வரவேற்கப்படுகின்றன. அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி ddagri05chennai@gmail.com. வேளாண்மை குறித்த விவரங்கள் பெற www.farmer.gov.in என்ற இணையதளத்திலும் 1800-180-1551 என்ற தொலைபேசி எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.